Hello friends, நீங்க பார்த்துட்டிருக்கிறது குக்கரி தமிழ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல காடை புரட்டல் எப்படி பண்ணலாம்ன்றத நான் செஞ்சு காமிக்க போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து 6 காடை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இது கூட தேவையான மசாலாலாம் போட்டு புரட்டி வச்சிரலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் धनिया தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த காடையை புரட்டி வச்சுக்கலாம். அந்த மசாலால நல்ல மசாலா வந்து காடையில நல்லா ஊறணும். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். அது கூட கல்பாசி, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம காடை ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த காடையும் எடுத்து இதில் சேர்த்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சிக்கனை விட காடையில் வந்து கொழுப்பு சத்து கம்மி தான். காடை வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பையும் அது வந்து கரைக்கிற தன்மை இருக்குது காடைக்கு. ஆஸ்துமாக்காரங்கெல்லாம் இதை சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது. நாள்பட்ட சளி இருக்கிறவங்க கூட இந்த காடை சாப்பிட்டா அந்த சளி கரையும். இப்போ இந்த காடை நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது தெரியுது காடை நல்லா வெந்திருக்குன்ட்டு. அதில் தண்ணி மட்டும் வற்றலை. எப்படியும் தண்ணி வற்றுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா கிளறிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி நல்லா கிளறிக்கிறேன். கிளறி ஒரு 2 செகண்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி தூவிக்கிறேன். தூவிட்டு நல்லா கிளறிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காடை பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.